இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது, எனக்கு வந்து தீராத பேக் பெயின் வந்துட்டே இருக்கு. இந்த தீராத பேக் பெயினுக்கு உட்காந்து பூஜை பண்ணமோன்னோ, இந்த பூஜை பண்ண முடியறது கிடையாது. ரெண்டாவது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் உட்கார முடிய கிடையாது. ரொம்ப தீவிரமான பிரச்சனை, நீங்கள் மருத்துவரை பார்க்கணும். ஆனால் சின்ன சின்ன உபாதைகளுக்கு இந்த பேக் பெயினுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான முத்திரையெல்லாம் இருக்குது. இந்த முத்திரையை தான் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். நிறையா பூஜைகள் பண்ணால் மட்டும் நமக்கு ஆரோக்கியம் கிடச்சிருமா? இல்லை, அதுக்குண்டான முயற்சி, யோக பயிற்சி, தியான பயிற்சி போன்ற பயிற்சிகள்லாம் எடுக்கணுமோன்னு. அது இருந்தால் தான் நம்ம பூஜையில் ஒரு அரை மணி நேரம் உட்காடுறோம், ஜபம் பண்ணுறோம், நம்ம உடம்பு வந்து லகுவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் ஆசனாஸ் யோகாசனங்கள்லாம் பண்ணணும் இல்லையா. இந்த முத்திரைகள் நம்மளுடைய முதுகு சம்பந்தமான உபாதைகளுக்கெல்லாம் ரொம்ப அழகாக சரியாகும். அதுக்கு ரொம்ப அற்புதமான இந்த முத்திரை ரொம்ப விசேஷம். நீங்கள் பூஜையில் பார்த்துருப்பேன் சின்முத்திரை, அதே மாதிரி இந்த சின்முத்திரை இடது கையில் சின்முத்திரையும் வலது கையில் பார்த்துட்டேன்னா இந்த நடு விரல், மிடில் ஃபிங்கர்னு சொல்லுவாள், அதே மாதிரி சுண்டு விரல், இந்த ரெண்டு விரல்களும் இந்த மாதிரி, இந்த விரல் அதாவது இந்த சுண்டு விரலும் நடு ஃபிங்கரையும் சேர்த்து இந்த கட்ட விரலோடு சேர்த்துக்கணும். அடுத்தது பார்த்துட்டேன்னா இந்த கை வந்து நம்ம சின்முத்திரை. இப்படி உட்கார்றது ரொம்ப விசேஷம். இதை நான் பண்ணி பார்த்துருக்கேன், நல்ல ரிலீஃப் இருக்குது. அதே சமயத்தில் நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன், நம்ம யோகா சென்டரில் அவளுக்கும் பெரிய மாற்றங்களாக இருக்குது. இதை நீங்கள் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் தெரியும். மாற்றம் தெரியும் போது இன்னும் நாலு பேருக்கு இதை சொல்லி கொடுங்க. மிடில் ஃபிங்கர், அதே மாதிரி இந்த சின்ன விரல் இப்படி வச்சுக்கணும், அதே மாதிரி இந்த விரலில் சின்முத்திரை. உங்கள் உடல் ஆரோக்கியம் பெறுங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகன். நன்றி.